ஈரோடு காலிங்கராயன் கால்வாயில் கழிவுகளை கலக்கும் தோல் மற்றும் சாயப்பட்டறைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு உழவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் பவானி மற்றும் நொய்யல் ஆற்றை இணைக்கும் வகையில் 90 கிலோமீட்டர் தொலைவிற்கு காலிங்கராயன் கால்வாய் பாய்ந்தோடுகிறது. 700 ஆண்டுகள் பழமையான இந்த கால்வாய் மூலம் சுமார் 20,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பவானியில் இருந்து ஈரோடு நகரை கடக்கும் போது அங்குள்ள தோல் மற்றும் சாயப்பட்டறை கழிவுகள் கால்வாயில் கலக்கப்படுவதாக உழவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கழிவுகளால் கால்வாய் கருமை நிறத்திற்கு மாறி கால்நடைகள் கூட குடிக்க முடியாத அளவிற்கு தண்ணீர் மாசறிவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இது வந்து ஆடு மாடு குடிச்சாலும் சீக்கு, இது வயலுக்குள்ள விட்டாலும் இது அப்படியே தளவு கருகுது, சோபை கருகுது, கருக்காயா போகுது நெல் பூரா. நைட்டில் வந்துங்க 2 மணிக்கு மேலே காலையில் 8, 7, 7:30 வரையில் தண்ணி வருதுங்க. அதுக்கும் பிற்பாடு பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுதுங்க. அடுத்து ஒரே கலராக வரதில்லைங்க. ஒரு நாளைக்கு ரோஸ் கலரில் வருது, ஒரு நாளைக்கு கிரீன் கலரில் வருது, ஒரு நாளைக்கு இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது கருப்பு கலரில் வந்துகிட்டு இருக்குதுங்க. ஆலை கழிவுகள் கலந்த தண்ணீரை பாய்ச்சுவதால் பயிர்களின் தரம் பாதிக்கப்படுகிறது என்பது உழவர்களின் வேதனை. 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாயப்பட்டறைகளை மாற்ற வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்துகின்றனர். பட்டறையெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு முன்னாடி கலைஞர் பீரியடில் ஆர்டர் போட்ட மாதிரி அதெல்லாம் கொண்டு போய் ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இது பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா இது தினம் கண்காணிக்கிறது அரசாங்கத்தினாலையும் முடியாது. கிட்டத்தட்ட 1000 பட்டறைகளுக்கு மேல் இருக்குது. இது ஒரு பக்கமாக ஒரு யூனிட்டாக கொண்டு போய் அதை ஒரு ப்ராசஸிங் செக்ஷன் வச்சு அதுக்கு அரசாங்கம் வந்து முறையாக ஒரு வழிவரை செஞ்சதுன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேளாண்மைக்கு பயன்படும் கால்வாயில் சட்டவிரோதமாக கழிவுகளை கலக்கும் ஆலைகள் மீது மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் மாவட்ட நிர்வாகமும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.